பஞ்சப்பள்ளி டேம். ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இது பஞ்சப்பள்ளி டேம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சோலார் பிட் பண்ணுறதுக்கு தான் போயின்னு இருக்குங்க, தேன்கனி கோட்டை. ஓகேங்களா, ஒசூர் பக்கம். ஃபுல்லாக ஃபாரஸ்ட் ஏரியா. யானெல்லாம் நிறைய இருக்குங்க. இங்கே வால்ஸ் இங்கே இருக்கு, இங்கே இருக்கு, வால்ஸ்ல இருக்கு. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஜெயம் தமிழ் சொலாட்டை கூட இருந்துள்ள அனைத்து சொந்தங்களுக்கும் ஜெயம் தமிழ்நிலையின் வணக்கம். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா 400 வாட்ஸ் பிஎல்டி பம்பு நர்சரிக்கு போட்டு கொடுக்க போகிறேன். முதல் முறையாக வந்து தேன்கனி கோட்டையிலிருந்து ஒரு 10-15 கிலோமீட்டர் அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா கர்நாடகா பகுதி. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நர்சரி இருக்குது பக்கத்தில். ஒரு பேனல் வந்து 410 வாட்ஸ் போட்டு 400 வாட்ஸ் பம்பு போட்டு நர்சரிக்கு வந்து 1 இன்ச் டெலிவரி போட்டு கொடுக்குறாங்க. எப்படின்னு வாங்க வீடியோக்குள்ளே பார்க்கலாம். யூடிஎல் மூணோ பேனல் 440 வாட்ஸ். ஓகேங்களா, இந்த இடத்துல தான் வைக்க போகிற சீட்டு மேலே. நானூற்றி 10 வாட்ஸ் ஃபிட் பண்ணியாச்சு. சுவிட்சை மேலே தூக்கி கூட மோட்டர் வருதுப்பா. வருதா? ஃபோர்ஸ் அதிகமாக வரும், அது ஓடி ஃபுல்லாக ஆனால் பண்ண இடத்த வரும். ஓகேவாண்ணா, முதல் முறையாக பார்க்குறீங்களா? சொல்லிடுங்க என்னத்து போடுறீங்க. நர்சரி தானே? ஆனால் இதில் ஓவர் இது வரும், புரியுதுங்களா? அது தீவில் வருது. அது ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா 1 இன்ச் டெலிவரி. ஓகேங்களா, பிஎல்டிசி மோட்ரு போட்டு இருக்குது. நர்சரி தான் ஃபுல்லாகவே இப்போல்லாம் மூடின்னு இருக்குது. மேலே மேகம் மட்டுமா தான் இருக்குது, ஃபுல்லாக தண்ணி வருது. ஆனால் ஓவர் ஃபோர்ஸும் வரும், இன்னும் ஃபோர்ஸ் அதிகமாக வரும். போடும்போது வெயில் அதிகும்போது பிச்சுன்னு ஒதுரும், அது இன்னும் கொஞ்சம் கூட போட்டுக்கோங்க. அக்கா ஓகேவாக்கா? வெயில் இல்லை. ஓகேங்களா, வெயில் இல்லைனாலே லைட்டாக இதாகுது, ஃபோர்ஸ் இன்னும் ஓவர் அதிகமாக வரும். இவ்வளோ இல்லை, மோட்டர் போட்டு எடுத்தங்களா? இல்லை தானே, இல்லைங்க பார்க்கலாம். ஒயர் இல்லைங்க, இல்லை ஒன்றாவது ஒன்றாவது. ஆழம் பார்த்தீங்கன்னா 8 அடி 8 அடிக்கு தானே 10 அடி 10 அடி 10 அடி வந்து ஆழம் இருக்கு. உள்ள ஃபோர்ஸ் அதிகமாக வரும், இப்போ ஒன்றும் ஓவராக வரும். வெயில் போகுது, போட்டு விடு. அது ஆஃப் சைட், இது ஆஃப் சைடா? அது ஆன்லானே ஒன்று ஆ, நல்லா
போட்டு விடுங்க பார்க்கலாம். அட போய் அட போய் வாஷ் போட்டு போ. ஆட் போட் பண்ணு. வீடு வாஷ் கிட் வாஷ் ஆன் பண்ணுங்க. ஆ திருப்பி இங்கே வருமா? இதுல போவோமா இல்ல அதுல போயிருமா? ஃபோர்ஸ் வாட்டர் அதிகம். கொஞ்ச நேரம் விட்டு தான் ஃபோர்ஸ் வரும். வெயில் வந்து ஓவரா என்ன செடி? இது வந்து ஸ்டெம்மு. அந்த பக்கம் இருக்கிறதெல்லாம் ரோஸ். இந்த ஸ்டெம்முக்கு தான் அந்த ரோஸோடைய இது இருக்கும் கண்ணு, அதை எடுத்து ஒட்டு கட்டினா இதில் ஒட்டு ரோஸ் வரும். இதில் இருந்து அப்படியே ஒரு ரோஸ் வரும். இது வந்து நார்மல் செடி, நார்மல் ஒட்டு கட்டுறதுக்காக மதர் ஃபஸ்ட்டு. இது மதர் பிச்சு தான், மதர் ஸ்டிக்கே இதுதான். கொஞ்சம் வெயில் வெயில் சரண் வந்து பிச்சு ஓதுறோம், ஒரு பாட்டு போகிறோம். மேலே மூடி நீங்கன்னா ஓவர மூடி நீங்க தான். என்ன இருக்குது அதா? பிளாக் ரோஸ். அடியில் போட்டு தான் ஃபிட் பண்ணுற மாதிரி இருக்குது. எதுனா ஒரு இது பண்ணி ஒரு பைப் சொருவி அதில் சொருவி மாடிக்க முடியாது. ஆ அப்படி தான் சொருவி ஒன்றும் ஒரு ஆணி கேட்டிருக்கீங்களா? அதுக்கு மேலே ஒரு ஆணி இருக்கு, அதை வச்சு அதேதான்.
டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து பார்த்தீங்கன்னா வண்டியிலே போயின்னு ஒரு 200 கிலோமீட்டர் வரும். ஓகேங்களா, வண்டியிலே போயிட்டு சோலார் பிட் பண்ணிட்டு வந்துக்கிறேங்க. அங்கேருந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து இப்போ இதுதான் என்ன சொல்கிறது, ஃபுல்லாக வந்து செடி வகை தான் போட்டுன்னுக்கிறாங்க. ஒரு 100 200 இருக்கும், இந்த 200 சைட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக அதுதான் வியாபாரம். எல்லாம் ஒசூர் பக்கம் அந்த பக்கம். இதெல்லாம் வந்து யானை இருக்கிற ஏரியா, ஃபுல்லாக வந்து பார்த்து தான் போவாங்க, நைட்டில் போக மாட்டாங்க யாருமே.